ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்குலேருந்து அனுப்பாணி. சென்னைக்கு திருமந்திரத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய 10 அழகான பாடல்கள். இந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது நான் தான் படிச்சிருக்கேன், என்கிட்ட பிஹெச்டி வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் அந்த கல்வி இல்லை, அது உலக கல்வி. இங்கே சோத்துக்கு சாத்துக்கும் நம்மளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும், ஆனால் இறந்து பிறந்துன்னு சுற்றிக்கிட்டே இருப்போம். அது வரைக்கும் அது உதவி செய்யும், பட் இறந்து பிறந்து வந்துக்கிட்டே இருப்போம். அப்போ பிறவா நிலை பெற வேண்டும், இறைவனுடைய அடி போய் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால், துன்பமில்லாத ஒரு நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரியான கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்வதற்குண்டான அழகான 10 பாடல்கள் மூலர் பெறான் சொல்லியிருக்கார். அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கீழே பாடல்கள் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தைகள் பிழை இல்லாமல் சொல்கிறது பார்க்குறேன். அப்படி இல்லைனாலும் அந்த கீழே பாடல்கள் இருக்குது, நான் அர்த்தத்தை சரியாக சொல்லிடுறேன். அந்த ஒரு ஃப்ளோவாக போகும்போது ஏதாவது ஒன்று ரெண்டு, என்ன அந்த அளவுக்கு தான் நமக்கு 2 மார்க்குக்கு தமிழ் படித்து அப்படி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சரியாக சொல்லிடுறேன் என்னங்கிறீங்க. ரைட், ஸோ இது வந்து 290வது பாட்டில் நம்ம ஆரம்பிக்கிறோம். கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புக்கு கீழே. ஓகே. குறிப்பறிந்தேன் உடல் உயிர் அது கூடி செறிப்பறிந்தேன் மிகதேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கறிப்பறியாது மிகவும் கல்வி கற்றேனே. குறிப்பறிந்தேன் உடல் உயிர் அது கூடி செறிப்பறிந்தேன். குறிப்பறிந்தேன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான தன்மை தெரிஞ்சிருச்சு, அதாவது பாடம் படிச்சுக்கிட்டேன், எனக்கு உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இதுதான் இங்கே தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடல் உயிர் அது கூடி செறிப்பறிந்தேன். ஸோ உடலும் உயிரும் எப்படி அந்த ஒன்றா சேர்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை தெரிந்து கொண்டேன். மிக தேவர் பிரானை, ஸோ தேவர்கள் எல்லாம் வணங்கக்கூடிய அந்த பிரானை, ஸோ அவன் வந்து எப்படி என்னோடு வந்து சேர்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டதற்கு பிறகு மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான். மாட்டேன்னு சொல்லாமல் அவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை வழிபடுவதற்குண்டான வழி தெரிஞ்சு அதை நோக்கி நிற்கும் பொழுது மறிப்பறியாது மாட்டேன்னு சொல்லாமல் என் உள்ளம் புகுந்தான் கறிப்பறியாது. உப்பு தின்னா கறிக்கும் தெரியுங்களா, கறிப்பறியாது மிகவும் கல்வி கற்றேனே. ஸோ இந்த கற்றுக்கிட்ட கல்வி வந்து எனக்கு கறிக்கவே இல்லை, எனக்கு நல்ல இனிமையாக இருந்தது. எது இறைவனை தொழுது நிற்கக்கூடிய அந்த ஒரு கல்வி வந்து கறிப்பறியாது இருக்கக்கூடிய ஒரு கல்வியே அப்படிங்கிறார். கற்றறிவாளர் அடுத்த பாட்டு. கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்தில் ஓர் கண் உண்டு கற்றறிவாளர் கருதி உரை செய்யும் கற்றறிக்காடாய் கயலுளாகுமே. அதாவது கற்றறிவாளர் கருதிய காலத்து கற்றறிவாளர் கருத்தில் ஓர் கண் உண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறாங்க, அந்த விஷயத்தை படிச்சுக்கிட்டு அதன்படியே அவர்கள் நிற்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்குள்ள ஒரு ஒளி தோன்றும். அந்த ஒளி தோன்றி தான் யாருன்னு தெரிந்தவர் இறைவனை உணர்ந்தவர் அவர் கற்றறிவாளர் கருதி உரை செய்யும். அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சொற்கள் எப்படிப்பட்டதான், கற்றறி காட்டாய் கயல் உலாகுமே. கல் தூண் எப்படி இருக்கும், கல் தூணை நம்மளால் அசைக்க முடியாது, அது காலமே அழிக்காது, அது அது பாட்டுக்கு அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த இறைத்தன்மையை உணர்ந்தவர் அதாவது அவர் கற்று உணர்ந்ததை வந்து அவர்கள் அதன்படி நின்று உள்ளொளி தெரிந்தவர் ஸோ இறைவனை கண்டவர்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொற்கள் எப்படின்னா, அந்த கல் தூண் போல காலமழியாது ஒரே நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியது, அது எந்த விதமான மாறுபாடும் அவர்கள்ட்ட இருக்காது. அப்படிப்பட்டவர்கள்கிட்ட கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறார். அடுத்த பாட்டு. நிற்கின்ற போதே நிலை உடையான் கழல், நிற்கின்ற போதே உடல் இருக்கும் பொழுதே நிலை உடையான் கழல், ஸோ என்றைக்கும் நிலையாக இருக்கக்கூடியவன் அந்த ஈசனுடைய அந்த கழல். கற்கின்ற செய்மின் கழிந்தரும் பாவங்கள், ஸோ அந்த கழலை பற்ற வேண்டும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னால், கழிந்தரும் பாவங்கள், நீ செஞ்ச பாவமெல்லாம் உன்னை விட்டு கழிஞ்சு போயிடும். சொல் குன்றல் இன்றி தொழுமின், ஸோ நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இறைவனை வேண்டும் பொழுதும் உன் வாயிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளும் குன்றி அப்படின்னு சொன்னால் என்ன, தவறான ஒரு வார்த்தைகள் சொல்லாமல் அவனை தொழுது நிற்கும் பொழுது, தொழுதுபின் அப்படி தொழுந்து நிற்கும் பொழுது மற்றொன்றும் இல்லாத மணிவிளக்காகுமே. அந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு எண்ணத்தோட சொல்லக்கூடிய சொற்களும் நீ இறைவனை வேண்டக்கூடிய அந்த வார்த்தைகளும் முழுக்க முழுக்க இனிமையான ஒரு வார்த்தைகளாக இருந்து இறைவனை நாடி நிற்கும் பொழுது உனக்கு வந்து எல்லாம் அந்த மணிவிளக்கு போல் உனக்குள்ள அந்த இறைவனை நீ கண்டு தெளிய முடியும் அப்படிங்கிறார். அடுத்த பாட்டு. கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார் பள்ளி உடையார் பாம்பறிந்து உண்கின்றார் எல்லியும் காலையும் ஏத்துமின் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமே. கல்வி உடையார் பாடம் படிச்சுக்கிட்டாங்க, பாடம் படிக்கலன்னு இல்லை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாடம் படிச்சுக்கிட்டாங்க. கல்வி உடையார் கழிந்தோடி போகின்றார், செத்து போயிடுறான். அப்போ எந்த கல்வி, இந்த உலகத்திற்கு உண்டான கல்வி, இங்கே சோத்துக்கும் சாத்துக்கும் உண்டான கல்வி. ஓகே, ஆனால் அதுக்கு மட்டும்தான் அது தகும். ஸோ கழிந்தோடி போகின்றார், செத்து போயிடுறான்.
பள்ளி உடையார் பாம்பறிந்து உண்கின்றார். பள்ளி எப்படி செவத்தில் அப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும்ல, அது அவ்வளோ விழலாம் செய்யாது. அதுபோல் இந்த உடல் மேலே கொண்ட பற்று, பள்ளி போல் இந்த உடல் மேலே கொண்ட பற்றை பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பாம்பறிந்து உண்கின்றார். பாம்பு அறிஞ்சு உண்ணுறான் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த குண்டலினி தன்மையை தெரிஞ்சிக்காம அதனுடைய சக்திகளெல்லாம் வீணாக்கிடுறாங்க. எது மேலே, இந்த உடல் மேலே பற்று கொண்டு. எல் அப்படி இல்லாமல் எல்லியும் காலையும், எல்லின்னா இறைவன் அர்த்தம், எல்லியும் காலையும் ஏத்துமின் இறைவனை எல்லா நேரத்திலையும், காலையிலையும் ராத்திரியும் வந்து எல்லா நேரத்திலையும் அந்த இறைவனுடைய நினப்பிலேயே இருக்கும் பொழுது வள்ளியுள் வாதித்த காயமும் ஆமை. ஸோ உன்னுள் அந்த இறைவனை உன்னால் கண்டு தெளிய முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அந்த வள்ளி வள்ளி அப்படின்னு சொன்னால் குண்டலின்னு அர்த்தம், அது வந்து மேலிட்டு வந்து அந்த இறைத்தன்மையை உன்னால் உணர முடியும் அப்படிங்கிறது. அடுத்த பாட்டு, துணை அதுவா இவரும் தூயநல் சோதி. ஸோ நமக்கு துணையாக வரக்கூடியது எது, அந்த தூயநல் சோதி, நம்முள் காணக்கூடிய அந்த ஒரு சோதி. துணை அதுவா இவரும் தூயநல் சொல்லாம். ஸோ அந்த சோதி பெற்றதற்கு பிறகு நம்ம வாயிலிருந்து வரக்கூடியது எல்லா வார்த்தைகளுமே தூய நல் வார்த்தைகளாகவே இருக்கும், அதுவே நமக்கு துணையாகவும் வரும். துணையாக இவரும் தூயநல் கந்தம். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால், இறைத்தன்மையை நமக்குள்ளே உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த உடல் வந்து நல்லபடியாக பலப்பட்டிருக்கும். இந்த உடலில் எந்த விதமான ஒரு நோய் நொடியும் இருக்காது. இந்த நோய் நொடி இல்லாத உடல்லேருந்து துர்க்கந்தம் அப்படிங்கிறது வீசாது. நல்ல கந்தம்னா மனம்னு அர்த்தம், சரிங்களா, அந்த துர்க்கந்தம் வீசாது. துணையாய் வரும் தூய நல் கந்தம். ஸோ இந்த உடல்லிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வாசம், கந்தம் அப்படிங்கிறது நல்லபடியானதாக இருக்கும். அப்படின்னா என்ன, நீ நிலையாக நின்றுட்ட, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் உன்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது. இதற்கு உண்டான வழி என்ன, இறைவனை இது ஏந்தி நிற்கிறது. துணை எதுவாய் வரும் தூயனர் கல்வியே. ஸோ அந்த இறைவனை வேண்டி வழிபட்டு அந்த நினைப்பிலே இருக்கக்கூடிய கல்வியை கற்கும் பொழுது மேல் சொன்ன காரியங்கள் எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படின்னு. அடுத்த பாட்டு, நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார். இந்த இடத்துல நூல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நூல் ஒன்று பற்றி நுனியேற மாட்டாதார். ஸோ இந்த நுனி வரைக்கும் போகிறது, இந்த இடத்துல நூல் அப்படிங்கிறது நம்மளுடைய முதுகு தண்டுவடமோ இல்லை குண்டலினி அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அந்த நூல் அப்படிங்கிறது. ஸோ குண்டலினி பற்றி நுனியேற மாட்டாதார், நம்மளுடைய சிதாகாய பெருவெளி தாண்டி போகிறது நுனியேற மாட்டாதார். பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன்படும். பால் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த காமத்தி, சரிங்களா. ஸோ காமத்தின் வயப்பட்டு பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன்படும். ஸோ அந்த தன்மையினுடைய தூய தன்மை கெட்டு போயிடும். காமத்தி காமத்தில் வந்து விழுந்து நம்ம வந்து கிடந்தோம் அப்படின்னு சொன்னால் உடலில் இருக்கக்கூடிய அந்த மனதில் இருக்கக்கூடிய தூயத்தன்மை அப்படிங்கிறது கெட்டு போகும். அந்த குண்டலினி சக்தி மேலே எழுந்து வராது. பால் ஒன்று பற்றினால் பண்பின் பயன்கெடும். கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். ஸோ முதுகு தண்டை தான் அந்த இடத்துல கோல்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, குண்டலினி அது வழியாக தானே மேலே ஏறுது. ஸோ அந்த கோல் ஒன்று பற்றினால் கூடா பறவைகள். பறவைகள் என்ன, நம்மளுடைய ஐம்புலன்கள். ஸோ மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய ஐம்புலன்கள். ஸோ கூடா பறவைகள், இதனால தான் நமக்கு இந்த உலக விஷயத்தின் மேலே இச்சைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதெல்லாம் கோல் ஒன்று பற்றினால் உனக்கு அந்த குண்டலினி மேலே விருப்பம் கொண்டு அந்த பயிற்சியில் எடுக்கும் பொழுது அதில் நீ வெற்றி கொண்டுட்டேன்னா இந்த ஐம்புலன்கள் உன்னை எந்த வகையிலையும் பாதிக்காது. கூடா பறவைகள் மால் ஒன்று பற்றி மயங்குகின்றார். ஸோ இது தெரியாமல் இந்த உலக இச்சைகள் மேலேயும் ஆசைகள் மேலேயும் ஈடுபட்டு அவர்கள் வந்து தொடர்ந்து அப்படி இருந்து அது அந்த சக்தியை உணராமல் அவர்கள் பாட்டுக்கு அப்படி மடிந்து போகிறார்கள் அப்படின்னு. அடுத்த பாட்டு, ஆய்ந்து கொள்வார்க்கு அரணங்கே வெளிப்படும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டதற்கு பிறகும் கூட அது என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெளிந்து ஆய்ந்து அறிந்ததற்கு பிறகு, ஆராய்ச்சி பண்ணி அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் உணர்ந்ததற்கு பிறகு, அந்த உணர்ந்ததற்கு பிறகு அதை பயிற்சி செய்து அதை உணர்ந்ததற்கு பிறகு ஆய்ந்து கொள்வார்க்கு அரணங்கே வெளிப்படும். அப்போ தான் வந்து நமக்குள்ளே அந்த இறைவன் தெரிவார். தோய்ந்து நெருப்பது தூய்மணி சிந்திடும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்மளுடைய உடலில் எப்படி அந்த தங்கம் வந்து எப்படி நம்மளுக்கு நல்ல அந்த நெருப்பில் போட்டு வாட்டி வந்ததுக்கப்புறம் தான் அந்த தங்கம் வந்து அந்த நல்ல அழகான ஒரு மினுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வருதில்ல, அதுபோல் நம்மளும் ஆகும். ஏய்ந்த இளமதி எட்ட வல்லார்கட்கு. ஸோ நம்மளுடைய அந்த சந்திரகலை அப்படிங்கிறத வந்து எட்டி பிடிக்க வல்லார்கட்கு. வாய்ந்த மனமல்கும் நூலேனியாமே. ஸோ அப்படி அந்த பிடிக்க வல்லார்கட்கு குண்டலினி அப்படிங்கிறது அவர்களுடைய அவர்களுக்கு வாய்க்கை பெறும். இதனாலேயே அவர்கள் நல்ல ஒரு நிலை அடைய முடியும் அப்படின்னு. அடுத்த பாட்டு, வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன் கழித்துணையாம் கற்றில்லாதவர் சிந்தை. ஒழித்துணையாம் உம்பராய் உலகு ஏழும் வழித்துணையாம் பொருந்த பெருந்தன்மை வல்லானே. சரிங்க, வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே. அதாவது வழித்துணையாய் மருந்தாய் இருந்தார் முன், எல்லாம் கற்றறிந்து இது சரி இது தவறுன்னு தெரிந்தார் முன்னாடி, அது எல்லாத்தையும் கற்காதவர் கழித்துணையாம் கற்றில்லாதவர் சிந்தை. ஸோ அவர்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்பொழுது இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்காமல் இதை உதாசீனம் செய்யக்கூடியவர்களுடைய சிந்தை எப்படின்னா, இது வேண்டாம் இவனால் எந்த பயனும் இல்லைன்னு ஒதுக்கத்தக்கவர்கள் தான் அவர்கள். இதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் ஒதுக்கத்தக்கவர்கள். எல்லாம் தெரிந்தார் முன் தெரியாதவர் ஒதுக்கத்தக்கவர்கள். ஒழித்துணையாம்
உம்பராய் உலகு ஏழும். ஸோ இந்த ஏழு உலகம் இருக்கக்கூடிய அத்தனையிலையும் ஆளக்கூடிய அந்த ஒரு ஈசனானவர் வழித்துணையாம் பெருந்தன்மை வல்லானே. ஸோ அது அந்த அதன்படியே போகும்பொழுது நம்ம எங்கே போனாலும் நமக்கு உறுதுணையாக அந்த ஈசனார் நம்ம கூட வருவார் அப்படின்னு. அடுத்த பாட்டு, பற்றின் பரமனை பற்றுமேன். யாராவது மேலே ஒரு பற்று வைக்கணும், ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடணும். ஸோ உனக்கு எப்படியோ ஒரு விருப்பம் வந்துடுச்சு, அப்படி ஒரு பற்று வைக்கணும்னு விருப்பம் வந்துருச்சுன்னா பரமனை பற்று, வேறு யாரையும் விட்டு வேறு யாரையும் பற்றி நீ யோசிக்காத. பற்றது பற்றின் பரமனை பற்றுமேன், அப்படிப்பட்ட அந்த எல்லாத்திற்கும் தலைவனான அந்த பரமனை பற்றுமேன். முற்றது எல்லாம் முதல்வன் அருள்வரில். ஸோ அப்படி பற்றி நிற்கும் பொழுது எல்லாம் தெரிந்த அந்த இறைவனுடைய அருள்வரில் கிற்ற விறகின் கிளர் ஒளி வானவர் தான் அவர்களால் உதவி செய்ய முடியும். வானவர்கள்னால் ஒளி உடல் பெற்றவர்கள் அவர்களால் இயலாததே கிடையாது, எல்லாமே அவர்களால் இயலும். அப்படிப்பட்ட வானவர்களுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது இந்த இறைவனுடைய தன்மையை பற்றியவர்களுக்கு, அந்த கல்வி தெரிந்தவர்களுக்கு, அந்த வானவர்களை கம்பேர் பண்ணும்போது கற்றவர் பேரின்பம் உற்று நின்றார். ஸோ அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சீரும் சிறப்பும் பெருமையும் வாய்ந்தவர்களோ அதே போல் இந்த இறைவனை பற்றக்கூடிய அந்த கல்வி கற்றவர்களும் அவர்களுக்கு ஒப்பான. இவர் சொல்லப்போனால் தேவர்களை விட இவர்கள் குறவோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர்களை மேலே தூக்கி சொல்கிறாங்க. ஸோ இறைவனை பணிந்து இறைத்தன்மையை உணரக்கூடிய அந்த கல்வி கற்றவர்கள் மாணவர்களை காட்டிலும் மேலானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சொல்லப்படுது. கடைசி பாட்டு, கடலுடையான். ஸோ எல்லா கடல்களையும் உடையான், மலையுடையான். ஸோ மலைகள் எல்லாத்தையும் உடையான், ஐந்து பூதத்து உடல் உடையான். அந்த ஐந்து பூதங்களுமே அவனுடைய உடல் தான். ஸோ அந்த மாதிரி ஐந்து பூதத்து உடல் உடையான், பல ஊழிதொரு ஊழி, எல்லா ஊழிகள் கடந்தாலும் எப்பேற்பட்ட பேரூழி வந்தாலும் அவனுடைய நிலை மாறாமல் ஒரே நேரத்தில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. ஊழிதொரு ஊழி, அடல் விடை ஏறும் அமரர்கள் நாதன். அடல் அப்படின்னு சொன்னால் வெற்றி, விடைன்னு சொன்னால் காலை. ஸோ சைவன் வந்து அந்த காலை மேலே ஏறி வரான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளுடைய மூச்சை தான் சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடல் விடை ஏறும் அமரர்கள் நாதன். ஸோ தேவர்களுக்கெல்லாம் அரசனான அடல் விடை ஏறும் அமரர்கள் நாதன் இடம் உடையார் நெஞ்சத்தில் நின்றான். இப்படி எல்லா இடத்தையும் எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறைவன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த ஒரு இறைவன் யார்கிட்ட வருவார், இடம் உடையார் நெஞ்சத்தில் நின்றானே. ஸோ எனக்கு நீ வேணும்னு நினச்சி இந்த என் நெஞ்சத்தில் உனக்கு மட்டும்தான் இடம் இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட வந்து நின்றுவாராம். இப்பேற்பட்ட வல்லமை வாய்ந்தவர் இத்தினோன்னு அந்த நெஞ்சத்தில் வந்து நின்றுவார். ஏன், எனக்கு என் மனசில் நீ உனக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, எனக்கு வேறு யாரும் இல்லை, எனக்கு நீ மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட வந்து நின்றுவாராம். ஸோ இப்படிப்பட்ட இந்த கல்வியை கற்றவரே இந்த உலகில் பிறவா நிலையடைந்து இறைத்தன்மையோடு ஒன்று கூடியிருக்கக்கூடியவர்கள். அதை தவிர்த்து மித்த கற்றுக்கக்கூடிய எந்த ஒரு கல்வியும் பயனற்ற கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதான் சொன்ன மாதிரி சோத்துக்கும் சாத்துக்கும் சரியாக இருக்கும், பட் போக வரன்னு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வர்றது அப்படிங்கிறத நிறுத்தணும்னா இந்த கல்வியை கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுக்குண்டான அந்த பதிவு தான் இது. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது அப்படி பார்த்துட்டே வரலாம். இப்போ பார்க்கல, அடுத்த வீடியோவில் அப்படி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்த நிறுவனங்கள் நான் உங்களிடத்தில் நன்றி.